சமூக நீதிக்காக வந்து ஐயா பெரியார் மட்டும்தான் போராடினாருங்கிற கட்டமைப்பை வந்து நான் வந்து ஏற்கல எதிர்க்கிறேன். எங்கள் முன்னோர்கள், குறிப்பாக எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டனார் அயோத்திதாஸ், எங்களுடைய முன்னவர்கள் எல்லாருமே வந்து இந்த சமூக நீதிக்காக போராடினவங்க தான். சமத்துவ சமூக அமைப்பு. நீங்கள் ஈழத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு ஈழ விடுதலைக்கு பிரபாகரன் மட்டும்தான் போராடினாரா, பிரபாகரன் அவர்களை தான் தேசிய தலைவராக ஏற்க வேண்டுமா, ஏன் ஈழ விடுதலைக்காக குட்டிமணி இறக்கவில்லையா, ஜெகன் இறக்கவில்லையா, தங்கதுரை இறக்கவில்லையா? ஆக பிரபாகரன் அவர்களுக்கு முன்னரே ஈழ விடுதலைக்காக போராடியவர்கள் குட்டிமணி, ஜெகன், தங்கதுரை போன்றவர்கள் தான். ஆக அப்படி இருக்கையில் பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான் உழைத்தார், பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான் தேசிய தலைவர், பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான் தமிழினத்தின் ஒற்றை அடையாளம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ட்டு ஈழத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு பேட்டி கொடுத்தானா, பச்சையாக தெரியாமல் சிங்கள கைக்கூலி அப்படின்ட்டு. ஏன்னா குட்டிமணி ஆதரித்து, தங்கதுரை ஆதரித்து, ஜெகனை ஆதரித்து, இன்னொரு பக்கம் பிரபாகரனை ஒருத்த எதிர்க்கிறான்னா அவனோட நோக்கம் குட்டிமணி, ஜெகன், தங்கதுரை அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பிரபாகரன் மேலே காண்டு அப்படிங்கிறது பச்சையாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி ஒருத்தன் கியூபாவில் உட்காந்துட்டு ஃபிடல் கேஸ்ட்ரோவுக்கு பிறகு அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டியவர் ரால் கேஸ்ட்ரோ தான், ஃபிடல் கேஸ்ட்ரோவின் தம்பியான ரால் கேஸ்ட்ரோ தான் சேகுவாராம் வருவதற்கு முன்னர் இருந்து கியூப விடுதலைக்காக போராட்ட களத்தில் நின்றவர். சேகுவாரா என்பவர் இடையில் வந்து இணைந்தவர் தான். ஆக அப்படிப்பட்ட சேகுவேராவிற்கு எதற்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? சேகுவேரா மட்டும்தான் கியூபா விடுதலைக்காக உழைத்தாரா? ஏன் ரால் காஸ்ட்ரோ உழைக்கவில்லையா? ஃபிடல் கேஸ்ட்ரோ படையில் இருந்த இன்ன பிறர் உழைக்கவில்லையா? எதற்காக சேகுவேராவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்து பேசினானா அவன் அமெரிக்காவோட கைக்கூலி அப்படிங்கிறது பச்சையாக தெரியும். கியூபாவில் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு சேகுவேராக்கு எதிராக அரசியல் பேசிட்டு இன்னொரு பக்கம் ரால் கேஸ்ட்ரோவுக்கு ஆதரவாக ஒருத்தன் பேசுகிறான்னா அவனோட நோக்கம் ரால் கேஸ்ட்ரோவோட அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சேகுவாரா மேலே இருக்கிற காண்டில் தான் அப்படி பேசுகிறான் அப்படிங்கிறது பச்சையாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதே போல் தமிழ்நாட்டில் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு ஏன் பெரியார் தான் உழைச்சாரா, அயோத்திதாச பண்டிதர் உழைக்கவில்லையா, இரட்டைமலை சீனிவாசன் உழைக்கவில்லையா அப்படின்னு ஒரு பீஸு தொடர்ச்சியாக பல வருஷமாக பேசிகிட்டு இருக்கான். ஆக அந்த நாயோட நோக்கம் அவனுக்கு தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் மீது பாசம் கிடையாது, தாத்தா அயோத்திதாச பண்டிதர் மீது பாசம் கிடையாது, அந்த நாய்க்கு பெரியார் மீது காண்டு அப்படிங்கிறத நம்ம பச்சையாக புரிஞ்சுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈழ விடுதலையில் பலர் உழைச்சிருக்கலாம், பலர் உயிரிழந்திருக்கலாம். அதில் ஈழ விடுதலைக்கு பிரபாகரன் அவர்கள் ஆற்றிய பங்கு என்பது மற்றவர்கள் ஆற்றிய பங்கை விட அளப்பெரியது. பிரபாகரன் அவர்களால் தான் மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது, ஒரு மாற்றம் ஏற்பட்டது அப்படிங்கிற அடிப்படையில் தான் பிரபாகரன் அவர்களை தேசிய தலைவர் அப்படின்னு தமிழீழ மக்கள் அங்கீகரிச்சாங்க. அதே போலதான் கியூபால ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு அடுத்து சேகுவாராக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் கியூப விடுதலில் சேகுவாராவின் பங்கானது அளப்பெரியது, மேலும் தனிப்பட்ட ரீதியில் சேகுவாராவின் குணாதிசயம் என்பது ஒரு போராளிக்கே உரித்தானது. அவர் மொழி கடந்து, நாடு கடந்து, மனிதம் என்ற ஒற்றை புள்ளியில் நின்று யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களோ அவர்கள் அத்தனை பேர்த்துக்காகவும் நின்றார் அப்படிங்கிற அடிப்படையில் சேகுவேரா மற்ற அனைவரை விடவும் உயர்ந்து நின்றார். அதே போல தமிழ்நாட்டில் சாதி ஒழிப்புக்காகவும் பார்ப்பனிய எதிர்ப்புக்காகவும் பலர் போராடி இருக்கலாம், பலர் குரல் கொடுத்துருக்கலாம், பலர் களத்தில் நின்றிருக்கலாம். ஆனா நான் பலமுறை கூறியது போல அப்படி பார்ப்பனியத்தை எதிர்த்தவர்கள், சாதியத்தை எதிர்த்தவர்கள் எல்லாருமே தங்களுடைய பாடல்கள் வழியாகவும் தங்களுடைய எழுத்துக்கள் வழியாகவும் தான் அந்த எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். ஆனால் பெரியார் ஒருவர் தான் புத்தருக்கு பிறகு 2000 ஆண்டுகள் கடந்து இயக்க ரீதியாக பார்ப்பனியத்தை எதிர்த்தவர். அந்த அடிப்படையில் பெரியார் என்பவர் தனித்துவமிக்க தலைவராக இந்த மண்ணில் திகழ்கிறார். அந்த அடிப்படையில் தான் அந்த தந்தை பெரியாரை தமிழினம் போற்றுகிறது அப்படிங்கறதான் கலை யதார்த்தம். ஆனா ஒருத்தன் குறுக்கால பூந்து ஏன் எங்க தாத்தம் போராடலையா, எங்க முப்பாட்டம் போராடலையா, எங்க சித்தப்பம் போராடலையா, எங்க மாமியார் புருஷன் போராடலையா அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான்னா அவனோட நோக்கம் அவனுக்கு பெரியார் மீது காண்டு அப்படின்னு பச்சையாக புரிஞ்சுக்கலாம். அந்த அடிப்படையில் இரட்டைமலை சீனிவாசனுக்கு ஏதோ ஆதரவாளர் போலவும் அயோத்திதாச பண்டிதருக்கு எதிரோ ஆதரவாளர் போலவும் இந்த மொன்னனாய் பேசுறதெல்லாம்
இவனுடைய ஒற்றை அஜெண்டாவென்பது பெரியார் மீது இருக்கக்கூடிய நற்பெயரை பிம்பத்தை எப்படியாச்சும் களங்கப்படுத்தி பார்ப்பனர்களோட காலை கழுவி குடிக்கணும் அப்படிங்கறத இந்த நாயோட ஒற்றை நோக்கம். ஆக நான் முன்னரே கூறினது போல பிரபாகரன் அவர்களுக்கு ஈழத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்றால் பிரபாகரன் அவர்களின் உழைப்பு என்பது மற்றவர்கள் உழைப்பை விட அளப்பரியதாக ஏதோ ஒரு கட்டத்தில் திகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுமே ஒழிய பிரபாகரன் அந்த மண்ணில் போற்றப்படுகிறார் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மண்ணில் குட்டிமணி புறக்கணிக்கப்பட்டிருக்கார், ஜெகன் புறக்கணிக்கப்பட்டிருக்கார், தங்கதுரை புறக்கணிக்கப்பட்டிருக்கார், பொன்னம்மான் புறக்கணிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா அவன் பைத்தியக்காரனாக தான் இருக்கணும். அதையும் தாண்டி இந்த பிரச்சாரத்தை ஒருத்த முன்னெடுத்தா அவன் பச்சையான இன துரோகி அப்படிங்கிறத நம்மளால் எளிதில் புரிஞ்சுக்க முடியும். அதே போல் தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு ஒவ்வொரு தலைவர்களையும் கூட்டிகிட்டு வந்து பெரியாருக்கு எதிராக நிறுத்தர வேலையை செய்யக்கூடிய இந்த பச்சை அயோக்கியத்தனத்தை செய்யக்கூடிய சீமான் அவர்கள் இந்த எச்ச வேலையை தயவு செய்து நிறுத்திக்கணும்னு கேட்டுக்கிறோம்.